வணக்கம். ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு என்பார்கள். குறிப்பாக ஒரு சில பறவைகளுக்கு மனிதனுக்கு வரும் ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஆற்றல் இருப்பதாக ஜோதிடம் கூறுகிறது. அதிலும் குறிப்பாக காகங்கள் நமக்கு உணர்த்தும் அறிகுறிகள் மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுகிறது. காக்கை பித்ரு தர்மத்திற்கு உதாரணமாக கூறப்பட்டு வருகிறது. நமக்கு நன்மை செய்யவே காக்கை திடீரென நம் மீது எச்சமிடுவது, தலையில் தட்டுவது, கொத்தி விட்டு போவது போன்ற விஷயங்களை செய்கிறது. நம் முன்னோர்களின் ரூபமாக காகம் இருப்பதனால் காக்கை மூலம் நமக்கு எந்த கெடுதியும் ஏற்படாது. நமக்கு வர இருக்கும் சில ஆபத்துகளை உணர்த்துவதற்காகவே காக்கை அவ்வாறு செய்கிறது என சாஸ்திரம் கூறுகிறது. விபத்து அல்லது ஒரு சில பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாப்பதற்கு காக்கை முன்னெச்சரிக்கை செய்வதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் காக்கை உங்களை தலையில் தட்டினால் அல்லது கொத்தினால் உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்தை உணர்த்துகிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். காக்கை தலையில் தட்டினால் அல்லது கொத்தினால் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு அதன் பின் வெளியில் செல்வது நல்லது. குடும்பத்தில் இருக்கும் ஒருவரையும் விடாமல் ஒரு காக்கை அடிக்கடி கொத்துகிறது என்றால் உடனே ஜாதகத்தை ஜோதிடரிடம் காண்பித்து பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் காக்கையை தவிர மற்ற பறவைகள் எதுவாக இருந்தாலும் திக்கு தெரியாமல் திடீரென வந்துவிட்டால் அதுவும் உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்தை தான் குறிக்கிறது. அந்த வீட்டில் ஏதாவது ஒரு துர்சம்பவங்கள் நிகழ இருப்பதை இது உணர்த்துகிறது. வீட்டிற்குள் வந்த பறவை வெள்ளையாக இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். மற்ற அடர் நிறங்களில் இருந்தால் வீட்டை சுற்றி தீய சக்திகள் இருப்பதையே அது குறிக்கிறது. இதற்கு பரிகாரங்கள் செய்துவிட்டால் பிரச்சனைகள் இருக்காது. இதுபோல் பறவைகள் மூலம் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்தால் அது நல்லதுக்குதான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 5 நிமிடம் அமர்ந்து தண்ணீர் அருந்திவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இதனால் உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்து நீங்கும். பறவைகள் மட்டுமல்ல, சில சமயங்களில் விலங்குகளும் இவற்றை நமக்கு உணர்த்தும். பறவை விலங்குகளுக்கு தண்ணீர் உணவு அளியுங்கள், நல்லதே நடக்கும். நமது கர்மத்தை நீக்குவதற்கான சிறந்த பரிகாரமாக இது சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம், கார்த்திகை மாதம் 9ஆம் நாள், ஆங்கிலம் 24, நவம்பர் 2020, செவ்வாய்க்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று நவமி திதி, அதிகாலை 4:23 வரை, பின் தசமி திதி. இன்று பூரட்டாதி நட்சத்திரம், இரவு 7:19 வரை, பின் உத்தரட்டாதி நட்சத்திரம். இன்று மரண யோகம், மாலை 7:19 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6:15. இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம், மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு, சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு, இன்று தசமி திதி. இன்றைய செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ முருகப்பெருமான், நவகிரக அங்காரகன், அம்பாள், ராகு நேர துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று காரிய தாமதம் ஏற்படலாம். நீங்கள் செய்யும் காரியங்களை இன்று கவனமுடன் செய்தால் இதை தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது. மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை செய்வதில் இன்று சற்று காலதாமதமாகும். அல்லது சில குறிப்பிட்ட காரணங்களால் வேலைகளை தாமதமாக செய்து முடிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க சகோதரர்கள் உதவுவார்கள். சகோதரர்களின் உதவி உங்களின் பிரச்சனைகளை தீர்க்க வழிபிறக்கும். உங்களால் முடியும் என நிச்சயமாக தெரியாதவரை எந்த ஒரு வாக்குறுதியும் தராதீர்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று காரிய வெற்றி பெறுவீர்கள். பிள்ளையாரை வழிபட்டு தொடங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமே. இஷ்ட தெய்வ அருளால் குடும்ப விவகாரம் சுமூகமான தீர்வுக்கு வரும்.
நான்காவதாக கடகராசிக்காரர்கள் இன்று சவால் விடும் வகையில் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம். அதாவது உங்கள் திறமையை சோதிக்கும் வண்ணம், உங்கள் மன உறுதியை சோதிக்கும் வண்ணம் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம். மனம் தளராதீர்கள், மன உறுதியுடன் இன்றைய நாளை எதிர்கொள்ளுங்கள். நிச்சயம் அந்த சவால்களை சமாளித்து வெற்றி பெற முடியும். உங்களை நீங்கள் நம்புங்கள், இன்றைய நாளில் நீங்களே வெற்றியாளர்கள். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள் இன்று மற்றவருடன் நெருக்கமாக பழகுவீர்கள். நண்பர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தாருடன் ஒரு சிலர் நேரத்தை செலவு செய்வீர்கள். உங்கள் துணையுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தார் அல்லது நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் அவர்களை நன்கு புரிந்து கொள்ளும் வாய்ப்பை இன்று நீங்கள் பெறுவீர்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள் இன்றைய நாள் சுபமான நாளாக செல்லும். இன்று பண விஷயத்தில் அவசியம் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். இன்று மிகுந்த கவனமுடன் செயல்படுவீர்கள். இதனால் இன்று உங்களுடைய திறன் வெளிப்படும். ஒரு சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் இன்று இருக்கிறது. இந்த புதிய விஷயங்களை கொண்டு உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் பிரச்சினைக்கு இன்று ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது. எனவே வீண் பிரச்சினைகளை எண்ணி மனக்குழப்பம் வேண்டாம். தெளிவு பெறக்கூடிய நாளாக இன்று அமையப் போகிறது. பொறுமையுடன் இருங்கள். நிச்சயம் உங்கள் பிரச்சினைகள் தீரும். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். வியாபாரம் லாபகரமானதாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமை சுமாராக இருக்கும். நிதி பிரச்சினைகள் சற்று குறையும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்று இன்பம் ஏற்படும். நடப்பவை நீங்கள் நினைத்தது போல நடைபெறுவதால் இன்றைய நாள் உங்களுக்கு இன்பமாகவே அமையப் போகிறது. இன்று உங்களுக்கு சவாலாக எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. நீங்கள் தலையிட்டு செய்யும் எந்த விஷயமும் இன்று வெற்றிதான். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் இன்று உறவினர்களின் மூலம் உதவி கிடைக்கும். நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும். நீண்ட நாள் யோசித்த விஷயமாக இருக்கலாம் அல்லது இன்று செய்யலாம் என்று திட்டமிட்ட காரியங்களாகவும் இருக்கலாம். இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள் இன்று உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் நினைத்தது சிறப்பாக நடந்தேறும். அதனால் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு புகழ் ஏற்படும் நாளாக இன்று அமையப் போகிறது. சரி வியூவர்ஸ், தோல்வியில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி. தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நட்சத்திரம் மாலை 5:32 வரை, பின் பூரட்டாதி நட்சத்திரம். இன்று சித்த யோகம் மாலை 5:32 வரை, பின் மரண யோகம். சூரிய உதயம் காலை 6:15. இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15.